மாதா பிதா குரு தெய்வத்துக்கு வணக்கம். உலகின் முதல் செம்மொழியான என் தாய் தமிழுக்கு முதல் வணக்கம். 32வது வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை தமிழ் விழா, அத்துடன் இணைந்து சிறப்பாக இந்த வருடம் 10ஆம் உலக தமிழ் மாநாடு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு மொழி அழிஞ்சா ஒரு இனமே அழிஞ்சுன்னு சொல்லுவாங்க. அந்த மொழியை பாதுகாக்கிறதுக்கு மிக முக்கியமான தேவை, மொழி வளரணும்னா அந்த மொழியோட கலை வளரும். அந்த கலை வளரணும்னா நம்மளுடைய பாரம்பரிய கலைகளை அடுத்த தலைமுறைக்கு கடத்தும் முயற்சியை ஒவ்வொருவரும் மேற்கொள்ள வேண்டும். அந்த வகையில் அருணாச்சலம் பணி சிலம் ஐயா பற்றி ஒரு சின்ன ஒரு முன்னேற இருக்கு, அதை சொல்லிடுறேன், அதை தொடர்ந்து ஐயா பேசுவாங்க. சிலம்பத்தினுடைய பெருமையை நம்ம அடுத்த தலைமுறைக்கு சொல்ல வேண்டியது. சிலம்பம் தமிழர்களின் வீரம், பண்பாடு மற்றும் கலாச்சார சின்னமாக, பழங்கால தமிழர்களின் தோற்றுமை மற்றும் உடற்பயிற்சி கலையாக சிலம்பம் இருந்துள்ளது. இச்சிறப்பு வாய்ந்த சிலம்பத்தை வளர்த்தெடுக்க பல ஆய்வுகள் மேற்கொண்டு வருபவர் சிலம்ப தலைமை பேராசார் திரு அருணாச்சலம் மணி ஐயா அவர்கள். சிலம்பின் மரபு மற்றும் பாரம்பரிய பெருமைகளை முன்னெடுத்துச் சென்று தமிழுக்காகவும் தமிழர்களுக்காகவும் பாடுபடுவார். சிலம்ப போட்டியின் விதிமுறைகளை உலகத்தரம் வாய்ந்ததாக உருவாக்கவும், ஒலிம்பிக் போட்டியில் சிலம்பத்தை இணைக்கவும் அயராது முயற்சி செய்து கொண்டிருக்கும் திரு அருணாச்சலம் மணி ஐயா அவர்களின் தமிழின் மரபு கலையான சிலம்பத்தை பற்றி பேச அழைக்கிறோம். உங்க கரகோஷத்தை அவர் கொடுத்தீங்கன்னா உற்சாகமாக அவர் பேச ஆரம்பிப்பார். அன்னை தமிழுக்கு ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் ஒரு இருக்கையை ஏற்படுத்தி தந்த அந்த சூடு தணிவதற்குள் இந்த உலகத்தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டையும் சிறப்புற நடத்தி கொண்டிருக்கும் அமெரிக்க வாழ் தமிழ் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் நான் இன்று ஊன்றப்போகும் இந்த விதையை மரமாக்கி அதை மலராக்கி என்மேலே அர்ச்சனை செய்வீர்கள் என்ற அந்த நம்பிக்கையுடன் நம்பிக்கையை உங்களிடம் எதிர்பார்க்கும் இந்த மணி அருணாச்சலம் அதற்கு உகந்த அந்த இளைஞர்களையும் யுவதிகளையும் சிறார்களையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த அமர்வுக்கு வந்திருக்கும் தமிழாய்ந்த அறிஞர் பெருமக்களுக்கு நான் தலை வணங்குகிறேன். இன்றைய வல்லரசான இந்த அமெரிக்க மண்ணில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்படி என்றால் உலகின் முதல் வல்லரசு யார்? தமிழன்தான் உலகின் முதல் வல்லரசு. முதல் அறிவியல் யுகம் கிமு 2000 முன்பாக தொடங்கியது. அந்த அறிவியல் யுகத்தில் இரும்பை உருக்கும் அந்த ஆற்றலை அறிவை முதலில் பெற்றவன் தமிழன். அந்த பெற்ற அறிவை எவருக்கும் சொல்லாமல் கிட்டத்தட்ட 1000 காலம் காப்பாற்றி அதன் பிறகு ஐரோப்பா கண்டத்திற்கு ஏற்றுமதி செய்தான். இது வரலாறு. கிமு 1500 ஐரோப்பா கண்டத்தில் இரும்பு புழக்கத்திற்கு வந்துவிட்டது. அப்படி என்றால் அந்த இரும்பை வழங்கிய நாடு எது? நம்முடைய தமிழ்நாடு. அந்த நகரம் எது? ஆதிச்சநல்லூர். 32 வகையான இரும்பாயுதங்கள் அங்கு கிடைத்துள்ளன. 32 வகையான இரும்பாயுதங்கள் கிடைத்துள்ளது. இலக்கியம் இதை பற்றி எதுவும் சொல்கிறதா? நம்முடைய சங்க இலக்கிய வரிசையிலேயோ, இடைக்கால இலக்கிய வரிசையிலேயோ, தற்கால இலக்கிய வரிசையிலேயோ சேர்க்கப்படாத சித்தனுடைய பாடல்கள் அந்த 32 வகையான ஆயுதங்களை கூறுகின்றன. அந்த பாடல் மீழ்வான சிலம்பம் என்ற வித்தைதனை நீதிமானே உனக்கு பகர்வேன், கூறுவேன் ஆயுதங்களின் வரிசை தனை, கோலான கோலது விளையாட்டுக்கு மாறுபடா தளவரிசை கத்தி 100, மாறுபடா தளவரிசை கத்தி 100, சுத்தமான வீரன் கையேந்திய வாளுடன் செயலான ஆயுதங்கள் 32 அப்படி என்ற அந்த சித்தர் பாடல் கூறுகின்றது. ஆகவே இலக்கியமும் சொல்கின்றது, வரலாறும் சொல்கின்றது. சரி, நம்முடைய தாய்மொழி நமக்கு என்ன சொல்கின்றது? அயன் என்ற அந்த சொல்லிலே, ஆங்கில சொல்லிலே முதல் ஐயார் என்ற
வார்த்தையை நாம் இர் என்று உச்சரிக்கலாம். நாம் இருட்டான உலகம், கருப்பான உலகம் என்ற பெயரில் அந்த இரும்பை நாம் அந்த பெயரை சூட்டினோம். சரி, இரும்பை கண்டுபிடித்தவன் தானே பூமியை குடைந்து தங்கத்தை வெளியே எடுக்க முடியும். அந்த கோல்டுங்கிற அந்த வார்த்தையே கோளாறில் இன்று பெறப்பட்டது. அதனுடைய தமிழ் பெயர் கோலாலபுரம். தமிழ் அறிஞர்களுக்கெல்லாம் இது தெரிந்த விஷயம்தான். இன்றும் அந்த கோலாலபுரத்திலே, அந்த கோளாறிலே 90% விழுக்காடு பேர் தமிழர்களே. மாநிலங்கள் பிரிக்கப்படும் போது அது இன்னொரு மாநிலத்துக்கு சொந்தமாகிவிட்டது. இரும்பை எவன் கண்டுபிடித்தானோ அவன் தான் மரத்தை வெட்டி கப்பல் கட்ட முடியும். அந்த ஆங்கிலத்திலே நேவி என்ற சொல் நாவாய் என்ற அந்த தமிழ் சொல்லில் இருந்து பெறப்பட்டது. இதெல்லாம் விட்டுவிடுங்கள். இன்று உலகிற்கு சண்டையில் யுத்தத்திற்கு இருக்கும் அத்தனை பெயர்களும் தமிழ் பெயர்களே. அட்டாக் என்ற அந்த ஆங்கில வார்த்தை நான் பிடிச்சிருக்கேன். அட்டாக் என்ற அந்த ஆங்கில வார்த்தையிலேயே எடுத்து விடுங்கள். தாக்கு என்று வரும். கராத்தே கரடி, குங்கு குங்கி அது போர் யானை. ஆகவே ஸ்டண்ட் அந்த சண்டைங்கிற வார்த்தையில இருந்து போச்சு. ஃபைட் பயிற்று போர்க்கலையில பயிற்று நிற்கும் இடம். அத்தனை சொற்களும் போர் தரமான சொற்களும் தமிழ் சொற்களே. அத்தகைய வீரக்கலையை உங்கள் முன்னால் நான் சமர்ப்பதில் பெருமை அடைகிறேன். என்னுடைய மாணவர்கள் இவர்கள் ஊரிலிருந்து கூட்டி வந்தவர்கள் அல்ல. நேற்று ஒரு நாள் மட்டும் இவர்களுக்கு பயிற்சி கொடுத்து இந்த அரங்கத்திலே உங்கள் முன்னே அவர்களை அறிமுகப்படுத்துகிறேன். நன்றி, வணக்கம்.